வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய பேருக்கு ஜிஎஸ்டிலேருந்து நோட்டீஸஸ் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ சில பேருக்கு அதில் ஏன் நோட்டீஸ் வந்திருக்கு, எதுக்கு வந்திருக்கு, எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறது அப்படின்றதே தெரியல. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஃபார்ம் வந்து ஃபார்ம் DRC 01. ஸோ அப்படின்னா என்ன, அது எங்கே பார்க்கலாம், உங்கள் லாகின்ல போய் எங்கே பார்க்குறது, அதுக்கு எப்படி ரிப்ளை ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ இந்த DRC அப்படின்னா என்னன்றது தெரியணும் இல்லையா. DRC அப்படின்னாவே டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி சர்டிஃபிகேட். ஸோ இந்த டிமாண்ட் அண்ட் ரெக்கவரி சர்டிஃபிகேட் யார் கொடுப்பாங்க, எது கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி ஆஃபீஸர் வந்து யாருக்காவது வந்து ஷோகாஸ் நோட்டீஸ் அனுப்பணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த ஃபார்ம் மூலயமா அனுப்புவாங்க. ஸோ இப்போ நீங்கள் DRC 01 என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து ஒரு யூனிக் நம்பர், ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். ஸோ எதுக்காக அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க, எந்த செக்ஷன் கீழே அமைச்சிருக்காங்க, நீங்கள் ஏதாவது டிமாண்ட் ஆர் இன்ட்ரெஸ்ட் பெனால்ட்டி இது எதனா கட்ட வேண்டி இருக்கா, இல்லை எக்ஸஸாக ரீஃபண்ட் எதனா கிளைம் பண்ணியிருக்கீங்களா, ரிவர்ஸ் பண்ண சொல்கிறாங்களா. ஸோ இதெல்லாமே மென்ஷன் பண்ணி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு சம்மரி கொடுப்பாங்க. அதுதான் வந்து இந்த DRC 01. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இந்த நோட்டீஸ் ரிசீவ் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் எங்கே இதை பார்க்கலாம் அப்படின்னா, உங்களோட ஜிஎஸ்டி போர்ட்டல்லையே சர்வீசஸ் கீழே வியூ அடிஷ்னல் நோட்டீஸஸ் அண்ட் ஆர்டர்ஸ்னு இருக்கும். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நோட்டீஸ் அவங்க மேனுவலாக இஷ்யூ பண்ணது உங்களுக்கு அங்கே ஆன்லைன்லேயும் இருக்கும். ஸோ அது உள்ளே போனீங்க அப்படின்னா, இதை ஸ்பாட் பண்ணி எந்த நோட்டீஸ்னு ஸ்பாட் பண்ணி உள்ளே போனீங்கன்னா, அங்கே உங்களுக்கு வந்து நோட்டீஸஸ் ரீப்ளை அண்ட் ஆர்டர் அப்படின்னு மூணு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் நோட்டீஸஸில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டீஸ் இருக்கும், அண்ட் ரிப்ளேயில் போயிட்டு ஆட் ரிப்ளை கொடுத்துட்டு ரிப்ளை டு ஷோகாஸ் நோட்டீஸ். நீங்கள் என்ன ரிப்ளை கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இப்போ எக்ஸஸ் ஐடிசி அவைல் பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி வந்துச்சுன்னா, நீங்கள் யார் யாரது வந்து பில்ஸ் கிளைம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இப்போ உங்களுக்கு அந்த வித் ரெஸ்பெக்ட் டு தட் உங்களோட ஜென்யூன் ரெஸ்பான்ஸ் என்னவோ அதை டிராஃப்ட் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ரிப்ளையாக ரெடி பண்ணி அதில் சைன் பண்ணி நீங்கள் அந்த ஸ்கேன் காப்பியாக அப்லோட் பண்ணலாம். பட் என்ஷூர் தட் அதில் வந்து ஒரு 4 டாக்குமெண்ட் வரைக்கும் தான் நீங்கள் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதுக்குள்ளே இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் ஒன்ஸ் இந்த ரிப்ளை போட்டுட்டீங்க அப்படின்னா அதோட முடியறது கிடையாது. அது கீழே ஆர்டர்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இன்கேஸ் இப்போ அவங்க வந்து தே ஆர் கன்வின்ஸ்ட் வித் ரிப்ளை அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஆர்டர் அந்த ப்ரொசீடிங்ஸ் வந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லை, அவங்களுக்கு ஏதாவது கன்வின்சிங்காக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்க வந்து ஏதாவது ஆர்டர் பாஸ் பண்ணுவாங்க, அதையும் நீங்கள் மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்கேஸ் அந்த ஆர்டர் வந்து அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க, நீங்கள் எதுவுமே அப்பீல் பண்ணலை அப்படின்னா அது வந்து உங்களுக்கு அந்த ஆர்டரில் என்ன இருக்கோ அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ இன்கேஸ் இல்லை இதுவும் இல்லை அப்படின்னா ரிப்ளை கொடுக்கும்போதே டூ யூ வாண்ட் பர்சனல் இயரிங் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் அதை வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா ஒரு டேட் அண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ நீங்கள் நேராக போய் கூட உங்கள் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த இஷ்யூவை க்ளோஸ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவு நீங்கள் வந்து இந்த DRC 01 அதை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய மெத்தடாக இருக்கும். ஸோ இன்கேஸ் அந்த ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ப்ரொசீடிங்ஸ் ட்ராப் ஆகிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. பட் ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா பி கேர்ஃபுல், ஏன்னா அவங்க வந்து உங்ககிட்ட ரெக்கவரி அட்டாச்மெண்ட் பண்ணி கூட ரெக்கவரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த DRC 01 பற்றி உங்களுக்கு ஒரு நாலேஜ் இருந்திருக்கும் இந்த வீடியோ மூலயமான்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுனா டாபிக் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு யாருக்காவது தேவைப்படும்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் போகிறதுக்கு முன்னாடி சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.